குடியாத்தம் அரசு கல்லூரியில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது குறித்து வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பல்வேறு விலை உயர்ந்த மரங்கள் வளர்ந்துள்ளன. இந்நிலையில் கல்லூரி வளாகத்தில் இருந்த 6க்கும் மேற்பட்ட பழமையான மரங்கள் அடியோடு வெட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்து பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்றதாக கல்லூரி நிர்வாகம் கூறிய நிலையில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அதனை மறுத்துள்ளார். இதனையடுத்து சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து சில தினங்களுக்கு முன் கல்லூரி மண்டல இணை இயக்குநர் நேரில் ஆய்வு செய்தார். இந்நிலையில் இதுகுறித்து குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். சட்டவிரோதமாக மரங்களை கடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.